எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீட்ல நீங்க என்ன பார்க்க போறீங்க? நீங்க பெட்டரா ஏதாவது யோசிச்சிட்டு இருக்கீங்க? வெல்கம் சார். இங்க நம்ம வந்து ஒரு 90s கிட் ரெசிபி வந்து செய்ய போறோம். புதுசா ஒரு பொருள் வாங்கி இருக்கோம். இதுக்கோசரம் குட்னா தான். இப்ப அப்படியே தான் இதுதான் நான் சொன்ன அந்த அம்மாக்கு தெரியாத வாங்கி வச்சிருக்கிற சர்ப்ரைஸ் gift. என்ன வாக்கு? எனக்கு தான் தெரியும். நாங்களும் இது சும்மா ஒரு எக்ஸ்பிரிமென்ட் மாதிரி தான் ட்ரை பண்ணி பார்க்கறோம். நல்லா நீங்க போனா தம்முனே இருக்க மாதிரி தான் கேக்கு. யாவும் வாங்கிரே இதுரா. எந்த வடை, கடுக முட்டாய், தேங்காய் முட்டாய், இந்த பேப்பர் இதெல்லாம் தான் ஃபேமஸ் அப்பலாம். பேப்பர் தான் சாப்பிட்டதல்ல? நீ வாளை சும்மாடி கலர் கலரா இருந்து நாக்கல கலர் ஓட்டோ இந்த விளையாட்ட பயங்கர விளையாட்டு விளையாடு அடிப்பியே கூட வெச்சிட்டே சின்ன வயசுலனால ஒரு வயசு வரைக்குமே நான் சரியாவே பேசவே இல்லையாமா அடங்கப்பா கையிலே செஞ்சு பைடு கரண்ட சேரல ஒரு பயம் ஏய் இந்த மஞ்சள் சூப்பரா வந்துருச்சு பேப்பர் தான் சேர்த்து அது கொஞ்சம் பெருசா ஊத்தலாம் நல்லா இருக்கா நல்லா இருக்கு दोसो நாம வந்து எல்லாமே இப்ப சாப்பிட்டு பாத்துறோம். நாங்க வந்து பொட்டி கடையில எங்க கடையே கட்டில கட்டலாம் வச்சிருந்தோம். எங்க அப்பா நிறைய ஈரடுந்தே ஈரட்ட வாயிட்டு வாயிட்டு வருவாரு. மெயினா காலி பண்றது நானா தரப்ப நான் எங்க தம்பி எல்லாம் எல்லாம் நிறைய திண்டு பாத்துறோம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நாங்க இப்ப நம்ம செஞ்சு சாப்பிட்டு பாப்போம். அப்படி டைப் பண்ணி பார்க்கலாம்னு பதற டைப் பண்ண போறோம். வா நீங்களும் வாங்க வீடியோக்களை வாங்க நம்ம பார்க்கலாம் எப்படி செஞ்சு நம்ம செய்யலாம் அப்படினு ஆரம்பிக்கலாம்ல. இது எறும்பல கடி எறும்பா மெயினு சரி அம்மா நைட்ல மாடியில வீடியோ எடுக்கலாம்னு சொன்னியே என்ன என்ன வீடியோ எடுக்கலாம் சொல்லு எரியலி என்ன வீடியோ எடு நீ சொல்ல எனக்கு நீ முடிவு பண்ணி வச்சிருப்ப நீங்க பெட்டரா ஏதாவது யோசிச்சிட்டு இருக்கீங்க வெல்கம் சார் நீ சொல்றது நான் செய்யறேன் அவ்வளவுதான் என்னனே தெரியாம டிப் டாப்பா ரெடிமேட் ஆயிட்டேன் ஆமா சரி ஓகே அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துட்டு டக்கு டக்குன்னு மாடிக்கு ஓடலாம் சரி வரலாம் இன்னைக்கு இன்னொரு விஷயம் இருக்கு என்ன புதுசா ஒரு பொருள் வாங்கி இருக்கோம் எங்க காட்டுனீங்க உன காமிக்கல வா மாடிக்கு வா காமிக்கறேன் சேரி வர வர நான் சொல்ற பொருளலாம் மட்டும் அப்படியே இருக்கான்னு சொல்லு மைதா மாவு இருக்கா இருக்குது சரி சக்கரை சக்கரை எப்பவே வீட்ல ஸ்டாக் நிறைய வச்சிருப்பேன் எவ்வளவு கிலோ எத்தனை கிலோ வேணும் இருக்குது ஒரு 20 கிலோ வேணும் 20 கிலோ இல்ல ஒரு 14 கிலோ குறைச்சிரு யா அப்பு இங்க பாரியா உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ எங்க வேலைக்கு போற இங்கே கிட உனக்கு கடைசி வரைக்கும் நான் சோறு போடுறேன் ஒரு 100 கிராம் மைதா மாவும் ஒரு 4 ஸ்பூன் சக்கரையும் எடுத்துட்டு வாமா இதுக்கு தான் இவ்வளவு பில்டப்பா ஆமா இங்க நம்ம வந்து ஒரு 90s கிட் ரெசிபி வந்து செய்ய போறோம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் எப்படி சொல்றது ஒரு 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய ரெசிபி தான் நம்ம சின்ன வயசுல ஆசை ஆசையா சாப்பிட்டுறோம் என்னன்னு உங்களுக்கு வந்து ஐடியா இருந்தனா இப்போ உடனே போய் கமெண்ட் பண்ணுங்க மேபி டேய் வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற என்ன லுக்கு நிறைய பேர் தம்மையில பாத்துட்டு தான் வந்திருப்பீங்க சரி அதெல்லாம் பரவாயில்ல இப்போ அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துட்டு டக்கு டக்குன்னு மாடிக்கு ஓடிடலாம் வாய் ரொம்ப ரோலிங் ஆகுது முக்கியமான ஜிலேபி தூள் இருக்கா ஜிலேபி பவுடர் கேசரி பவுடர் கேசரி பவுடர் இல்ல வாங்கிந்தறியா சரி ஓகே நம்ம அதை வாங்கி வந்தறேன் அதுவும் தேவை நம்ம இதுக்கு ஜிலேபி பவுடர் வாங்கி என்ன பண்ணப் போற கலர் என்ன பொங்கல் கலர் அடிக்கு வைட் வரக்குற என்னடா செடி ஃபுல்லா இந்த மாதிரி வருது இதுக்கு என்ன உங்களுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் சஜஷன் கொடுங்க பொருளெல்லாம் எடுத்துட்டு மேல வந்தாச்சு அதுக்குள்ளேயும் நம்ம மாடியை வந்து தயார் பண்ணிட்டு இருக்கங்க அம்மா குப்பையா இருக்கு சரி கூட்டிடலாம் அப்படின்னு வீதிக்கோசரம் கூட்டினா தான் இல்ல குப்பை அப்படியே தான் கிடக்கு எப்ப கூட்டினா அப்பதான் இதுதான் நான் சொன்ன அந்த அம்மாவுக்கு தெரியாத வாங்கி வச்சிருக்கிற சர்ப்ரைஸ் கிஃப்ட் இதை எடுத்துட்டு போயிட்டு அம்மாட்ட கொடுப்போம் மோய் தா நான் வாங்கின கிஃப்ட் இதுதான் சில்க்
கட்டியிருக்கிறது நல்லா லுக்காக நல்லா இருக்குது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரிலாம் மேலே கட்டிட்டு போகலாம். சரி, இன்னைக்கு வந்து விசேஷ நாள் தான். என்னமோ திருவாரூர் நோம்பி கிடையாது, திருவாரூர் சாமி கும்பிடுவாங்க. மாங்கலியம் புருஷனுக்கு ஆயுசு கட்டியாக்கணும், பெண்கள் வந்து எல்லாம் களியெல்லாம் செஞ்சு சாமி கும்பிடுவாங்க. அது நம்ம பழக்கம் இல்லை. ஒரு விசேஷ நாள் இன்னைக்கு எடுத்து இந்த சாரி எடுத்து கட்டிட்டு சூப்பரா இருக்குது. இந்த சாரி வந்துட்டு நம்ம வந்துட்டு பிஎஸ் கலெக்ஷன்ல தான் வாங்கியிருந்தோம். மேலுமே நல்லா இருக்கு, குவாலிட்டி வைஸ்ல சூப்பரா இருக்கு. இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்துட்டு நான் கீழே கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம்ல வந்து பேஜ் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி புது புது டிசைன்ஸ் எல்லாம் வரும்ல, அதெல்லாம் வந்துட்டு அவங்க அப்டேட்டடா அதுல போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க இந்த மாதிரி சாரி எல்லாம் நல்லா நல்லதான் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுடைய பேஜ் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், மறக்காம போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சூப்பர் சூப்பரா வரும். சரி, நிறைய வாங்கணும், நல்லா இருக்குது, கட்டிக்கிறது நல்லா இருக்குது. சரி, ஓகே, அப்பளம் செய்யலாமா? அப்பளம் செய்ய போறாங்க. ஆமா, எப்படி வரும் அதெல்லாம் எங்களுக்கும் தெரியாது. ஆமா, நாங்களும் இது சும்மா ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி தான் ட்ரை பண்ணி பாக்குறோம். நல்லா வந்ததுன்னா சாப்பிடுவோம், நல்லா வரலையா அது தோசைக்கல்ல ஊத்தி தோசையா சாப்பிட்டு போக வேண்டியதுதான். சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். நானுமே என்ன இது ஓபன் பண்ணவே இல்ல. ஆக்சுவலா நான் வாங்கல, புவனேஸ்வரம் சென்னையில இருந்து வாங்கி ஆர்டர் போட்டு அனுப்பிச்சு விட்டுருக்கான். அவ சென்னைக்கு போனாலும் தம்முடி இருக்க மாட்டேங்குது. எப்பயாவது வாங்கி இருக்கிறான். கூடுதான் பத்த மாட்டேங்குது, அடுப்பாசரமா இருக்குது. எனக்கு உடஞ்சிருக்கு. ஒரு பக்கம் தான் பொம்மை இருக்குது. நாங்களும் ஆக்சுவலாக இது வரைக்கும் இதை நாங்கள் பார்த்ததும் கிடையாது, நேரில் கூட பார்த்தது கிடையாது. சப்பாத்தி நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வருது. இன்னைக்கு வந்துட்டு இதில் தான் வந்துட்டு நம்ம அந்த டிஷ்ஷு செய்ய போகிறோம். சரி சரி, எந்த டிஷ்ஷுன்னு தெரியுமா? தெரியாதே, நீ சொன்னதாலும் தெரியும். டிஷ்ஷு டிஷ்ஷுங்கிற என்ன டிஷ்ஷு செஞ்சு பார்த்து நீ சொல்லும் போது செய்யறேன். நான் புக்கு கொடுத்துருக்காங்க, கேரண்டி கார்டு, அப்புறம் ஒரு சிடி. தெரியல அது எப்படி யூஸ் பண்றதுன்னு, மேபியா இருக்கும், என்னன்னு தெரியல. உண்மையாலுமே சூப்பரா இருக்கு, சில்வர்ல இருக்கு, செமையா இருக்கு, நல்லா இருக்கு. ஒரு அளவுக்கு தான் வெயிட்டா இருக்குது. நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, நம்ம வெயிட் இல்லைன்னு சொல்லுது. கரெக்டான வெயிட்டில் இருக்குது நமக்கு. ஏன்னா இதுதான் நமக்கு வந்து இப்போ வச்சு நம்ம அழுத்த கொடுக்க போகிறோம். இதான் நம்ம அழுத்த போகிறோம். எங்கே அழுத்தலாம், என்ன அழுதுலாம், அவ்வளோதான். அவ்வளோதான், ஓகே. இது எல்லாமே இப்போ அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செய்ய வந்ததை செய்யலாமா? செய்யலாம். என்ன தெரியுமா செய்கிறோம்? அந்த சின்ன வயசில் அந்த பேப்பர் அப்பளம் தெரியுமா? பேப்பர் அப்பளம் நம்ம மெலிசா இருக்குமா? அதேதான், அதேதான். ரைட் ரைட் ரைட். சாப்பிட்டிருக்கியா? சாப்பிட்டிருக்கியா? அதான் சாப்பிட்டுக்கிறேன். எப்படி உனக்கு எப்படி தெரியும்? ஏ, உனக்கு எப்படி தெரியும்? நாங்க கடை வச்சிருந்தோம்ல, தாத்தா வாங்கிட்டு வருவாரு ஈரோட்டு போய். அது மெயினா எடுத்து வச்சு நாங்களும் வச்சு வச்சோம்னா சயிர் போய் ஒட்டிக்கு நல்லா. ஆமா, அதான் நிறைய தின்றுக்கிறேன் பயங்கரமா. பெரிய பிள்ளையாக கூட தின்றுக்கிறதே விளையாட்டா. இப்பெல்லாம் கிடைக்கிறது இல்ல. ஆமா, இப்ப காணும் அதெல்லாம். ஃபர்ஸ்ட் நல்லா விற்கும் அதெல்லாம். இறந்த வடை, கடுக்கா முட்டாயி, தேங்காய் முட்டாயி, இந்த பேப்பரு, இதுலதான் பேமஸ் அப்பெல்லாம். மிட்டாயி எல்லாம் பயங்கரம் திங்காத பொருளே எனக்கு கிடையாது. நீங்களும் தான் நீங்கள் நானும் பயங்கரம் திண்டுக்கலாம். நானும் சாப்பிட்டுருக்கேன். இப்போதான் அதெல்லாம் கிடைக்கிறது. இப்ப வர 2K கிட்ஸுக்கு தான் அதெல்லாம் கிடைக்கிறது. ஆமா ஆமா, நீ சொல்ல நீ போயிட்டு போகும்போது. ஆமா, நானும் எனக்குலாம் எங்க அம்மா வந்து பள்ளிக்கூடம் போகும்போது 8 காசு தரும். 8 ரெண்டு பேப்பர் தருவாங்க, ரெண்டு பேப்பர் அப்பளம். அது பேர் வந்து, ஆமா, 4 பேப்பர் அப்பளம் தான் சொல்லுவாங்க இப்ப. அதெல்லாம் தெரியுமா? நீங்க என்னன்னு சொல்லி வைப்பீங்க? சாயங்காலம் தாத்தா பேசுவேன்.
கழுத முட்டிகளை எங்க காசியா காணும் பொருள் வாங்கி வாங்கி போடுறேன் காசியா இருக்க மாட்டேங்குது பழமெல்லாம் ஒரு முதலாளியா இப்படித்தான் சந்தோஷப்படுத்துறேன் காலியா இருக்கு பொருள் மட்டும் காலியா கல்லா கல்லா நம்பாது தாத்தா பேசுவாரு பொழுதோட காசு என்ன வர காசே இருக்காது பொருளையே காலு காசே இல்ல அப்படின்னு சத்தம் விடாது நாங்க சைலண்டா இருந்துருவோம் பள்ளிக்கூடம் போவோம் வடபருப்பு வடை சுட்டு பலகாரம் எல்லாம் சுடுவோம் வடை போண்டா பச்சை கச்சேலாம் அது வடபருப்பு ஆட்டின்னு பள்ளிக்கூடத்துக்கு பள்ளியில விட்டாலும் அங்கேயே வேலை ஆரம்பிச்சிருவேன் வீட்டுக்கு 5 மணிக்கே இப்படிதான் வருவேன் வீட்டுல வேலை சொல்லுவாங்க அதே தான் கட்டு அடிக்கிறது கொஞ்சம் விளையாட்டா பயங்கர விளையாட்டு விளையாடு படிப்பையே கூட வச்சுட்டேன் படிக்காதே அஞ்சாவது நின்று போச்சுன்னு பேப்பர் தோசைக்கு சார் தேவையான பொருட்கள் அப்படியே என்னென்னு சொல்லுமா தேவையான பொருள் நம்ம நம்ம ஈஸியா ஒண்ணுமே நமக்கு தேவைப்படாது ஒண்ணுமே தேவைப்படுது சக்கரை இருந்தாவே போதும் வேற ஒண்ணுமே தேவை வேண்டியது இல்ல இந்த ரெண்டே பொருள் தான் சக்கரை வந்து நான் வீட்லயே மிக்சி வந்து அரைச்சு எடுத்துட்டு மைதா மாவு கலர் கலர் வந்து அது நம்ம இஷ்டம் தான் கலர் போடுறது போடாது மாத்தியாகணும் அரிசி பக்கில வச்சு அது மேலே அரிசியை கொட்டி வச்சக்காடி எல்லாம் ஒடுங்கி போச்சு சரி இப்போ வந்து நான் இப்போ மாவு சளைச்சிக்கிறேன் எவ்வளோ மாவு போடுறேன் ஒரு 150 மாவு போடுறேன் ஓகே சளிச்சு போடணும்னா நம்ம பேப்பர் தோசை நம்ம கேட்குறோம் பேப்பர் தோசை மாதிரி நம்ம மெலிசா வேணா சளிச்சு போடணும்னா தான் நல்லா நைஸாக மெலிசாக அதுதான் நான் சளிச்சு போட்டுருக்கேன் ஓகே ஓகே சளிச்சு மீதி அப்படி செடியில் போடுறோம் அப்படியே செடியில் போட்டுறது பேப்பர் தோசை சாப்பிட்டதல்ல பேப்பர் தோசை பேப்பர் தோசை கடையில் சாப்பிடுவேன் கடை ஹோட்டலில் இருக்கிற பேப்பர் தோசை இல்லை சின்ன வயசில் கலர் கலராக வைப்பாங்கல்ல சாப்பிட்டதில்லை ஆமா செஞ்சு கொடுத்துடலாம் ஆமா செஞ்சு கொடுத்துடலாம் தின்றுப்பாங்க திடீர் நீ தோசை கடை தெரியல நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா பார்த்துட்டு ஓ இதான் நான் தின்றுருக்குன்னு சொல்லுவாங்க பாரு ஆனால் ஒவ்வொரு டைமுக்கு ஒவ்வொரு பேர் கலர் கலராக இருக்கும் சவுக்காய் அப்படியே எடுத்து கொடுப்பாங்க மெலிசா பேப்பராக இருக்கும் வா சாப்பிட்டா அப்படியே வாயில் ஒட்டிக்கும்பா நான் நிறைய சாப்பிடுவேங்கண்ணு நாங்களே கடை வச்சிருக்கோம் சரி இப்போ தண்ணி ஊற்றி போட்டு கடையில் தான் பிளாஸ்டிக் வரலாமா இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம மாவு வந்து கரைச்சிக்குவோம் வந்து தோசை மாவு பார்த்து தான் கரைச்சிக்கணும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும் ஏன்னா நம்ம தண்ணியாட்டம் போயிடுச்சுனா ரொம்ப போயிடும் கரைச்சிக்கிட்டு இந்த கட்டிலாம் கரைச்சிக்கிட்டு அப்போ நம்ம உங்கள்கிட்ட பத்தில தண்ணி ஊற்றிக்கலாம் இன்றைக்கும் ஆக்சுவலாக நிறைய செய்யலான்னு தான் பிளான் போட்டோம் பூவன் இல்லாததுனால கொஞ்சம் கேமரா ஹேண்டிலிங்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுனால என்ன வேணும் ஆளுங்க இருந்தால் கேமரா ஒருத்தர் பிடிச்சிட்டு அதை ரெண்டு பேரும் செஞ்சால் நல்லா இருக்கும் ஒரு ஆள் அவனே கேமரா பிடிச்சி நம்ம செய்யறதுனா கொஞ்சம் இதுதான் ஓகே அவன் வந்து நாளைக்கு வந்துடுவான் ஏமா நாளைக்கு நைட்டு வருவான் செவ்வாய்க்கிழமை வீட்டில் இருப்பான் ஓகே செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறம் வரக்கூடிய வீடியோ எல்லாமே மாசா இருக்கும் அதுக்கு என்ன என்ன பண்ணணும்னா கண்டிப்பா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் வந்துட்டு என்கிட்டயே கேக்குறாங்க என்ன தம்பி வீடியோவே இப்பெல்லாம் போடுறதுல என்னாச்சு என்னாச்சுன்னு கேக்குறாங்க வாரத்துக்கு 3 நாள் நாக்கு தள்ள தள்ள எடிட் பண்ணி கஷ்டப்பட்டு போட்டுட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டன் அழுத்துறது இல்லை அதனால நிறைய பேருக்கு நோட்டிபிகேஷன் போறது இல்லை அதனால வந்துட்டு என்கிட்டயே கேக்குறாங்க ஏன் தம்பி வீடியோவே போடுறது இல்லைன்னு ஸோ அதனால நீங்க வந்துட்டு ஆமா பக்கத்தால் இப்போ வந்து மேலே உங்களுக்கு வரும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தாலேயே வந்து பெல் ஐக்கான் இருக்கும் அதே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடக்கும் வாய் ரொம்ப உடனே உடனே வந்துருவாமா கறிக்குழம்பு தின்ட்டு நாக்கு வளருதாமா அவளுக்கு ஏதாவது சிக்கன் தின்ட்டா நாக்கு வளருது அதே இப்படி செல்ஃபியில் பிடிச்சிட்டு நான் இது வரைக்கும் நான் பேசினதில்லை அதனால எனக்கு வந்து சரியாக பேச வரமாட்டேங்குது சின்ன வயசுலனால 1 வயசு 2 வயசு இருக்கு 1 வயசு இல்லை 1 வயசு வரைக்குமே நான் சரியாகவே பேசவே இல்லையாமா யார் சொல்றது கொன்றுவேன் நல்ல வாய் அடிச்ச அடங்கப்பா
இது உலக நடிப்புடா சாமி. தோசை மாவு பதத்துக்கலாம். பதம் கரைட்டா போச்சு. இந்த கொஞ்சம் கட்டி கட்டி இருக்கிறதெல்லாம் எடுத்துறேன். அம்மா கலந்துட்டு இருக்க மொத்தம் எனக்கு ஞாபகம் வந்தது. இது நம்ம அந்த பீட்டர் வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து இன்னும் வாங்கி ஒர்க்காக கூட யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ வந்து இது ஒர்க் ஆகுதா, எப்படி ஒர்க் ஆகுதா, அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தலாம். ஒரு இல்லை, அது வாங்கி ஒர்க்காவது யூஸ் பண்ண முடியல, யூஸ் பண்ணவே இல்ல. வாங்கி அப்படி நானே மறந்துட்டேன். இங்க ரூம்ல வச்சிருக்கீங்க, நமக்கு என்ன தெரியும், சமையல் ரூம்ல தான் மேல நம்ம யூஸ் பண்ணலாம். வீடியோ எடுக்கும் போதுலாம் ஒரே வீடியோல ரெண்டு ப்ராடக்ட்ட வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி காமிக்க போறோம். கையிலேயே செஞ்சு செஞ்சு பைடு கரண்ட்ல சேரலாம், ஒரு பயம். இப்படி இதுல வச்சுக்கலாமா? ஆமா. ஏ தோட ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கே, அது முதல்லே இருந்தா இப்ப சூப்பரா அடிச்சுட்டு கலந்தாச்சு. மதுரையே திடுது, இவ்வளோ நேரம் கண்டியில் கலக்குறவாலையும் மீதியாக இருக்கும். இதெல்லாம் கட்டிலும் நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து அடுத்தது நம்ம எப்படி செய்யறது, இப்போ அடுத்தது பதத்தில் நம்ம செய்ய போகிறோம் தோசை ஊற்றிக்கிறோம். கட்டியில் அருமையாக நல்லா கலந்து எடுத்துட்டேன். இப்போ வந்து இப்போ கலர் கலந்துக்கிறதுக்கோசரம் மூணு கப்பில் தனித்தனியாக நான் ஊற்றிக்கிறேன். சரிவங்கா மூணாக பிரிச்சுக்கலாம். ஆ வெள்ளை கலர் ஊற்றி பார்க்கலாமா? ஆ அது வேணாலும் ஊற்றி பார்க்கலாம். நாலு கலர் ஆச்சுல மொத்தமா? ம், ஓகே. ஒவ்வொன்றிலையும் ரெண்டு ரெண்டு கண்டி ஊற்றிருக்கிறேன். இல்லை ஒரு ரெண்டு கண்டியோட வருது, கொஞ்சம் இது பண்ணிக்குவோம் பாருங்க. இப்போ நம்ம ஆரஞ்சு கலருக்கு வந்து ஆரஞ்சு கலருக்கு ஜிலேபி போடுறோம், ஆரஞ்சு கலர் ஜிலேபி போட்டு கொஞ்சம் கலந்துக்கலாம். கலர் வந்து சும்மா ஆப்ஷனல் தான், நீங்கள் கலந்தா கலக்கிறது கலக்காது உங்களோட விருப்பம். கலந்து கலர் நல்லா இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கோசரம் கலந்துக்கிறது தான். வந்து மஞ்சள் கலர் ஜிலேபி போட்டு மஞ்சள் கலர் இது, கலர் பார்த்தவே தெரியுது. இது மஞ்சத்தூள் கூட போட்டுக்கலாம் நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் போடக்கூடாது. ஏமா மஞ்சத்தூள் கூட மஞ்சள் வாசம் அடிக்கும், சாப்பிட முடியாது. அதுக்கோசரம் தான் அது கலர் போடக்கூடாதுங்கிற, வேற ஒன்றும் கிடையாது. மஞ்சள் வாசம் அடிச்சா இனிப்புக்கு மஞ்சளுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது பாருங்க. இப்போ மூணாவது வந்து பச்சை கலர் ஊற்றிக்கலாம், சும்மா ஒரு போட்டு நம்ம ஊற்றிக்கிறோம். இதுதான் நீங்கள் ரெட் கலர் வேணா பீட்ரூட் கூட அரைச்சா சாறு கூட அது ஊற்றிக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து பீட்ரூட் இல்லை, அதனால இல்லைன்னா அதில் ஊற்றிருப்பேன் பாருங்க. ரெண்டு சொட்டு வந்து நம்ம பச்சை கலர் சேர்த்திக்கிறோம். ஓகே, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆ மிக்ஸ் பண்ணிக்கோ. பொறுமையாக கலக்கு தெரிச்சிட போகுது. ஆமாம், அதுதான் நான் இதை பார்க்குறேன். ஒரே ஒரு இது மட்டும் நோத்து முன்னாடி. ஒன்னு மஞ்சள், ஒண்ணு பச்சை, ஒண்ணு வெள்ளை, நாலு கலர் இப்ப இருக்குது. நாலு கலர் பேப்பர் தோசை செமையை சுட்டு கூட காட்ட போறாங்க. இந்த இதோட சுவிட்ச போட்டுக்குவோம். இது எப்படி ஒர்க் ஆகும்னு எங்களுக்கும் சத்தியமாக தெரியாது. இன்னமேல தான் எப்படின்னு நாங்களே கற்றுக்க போவோம். அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா. ஓகே, இப்போ இது வந்துட்டு எல்லாம் சுவிட்செல்லாம் போட்டு தயார் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம வந்து தோசை தவாவில் சுட்டா வராதேம்மா? ஏன்னா அதில் சுட்டோம்னா தோசை மாதிரி மொத்தமாக வரும், இதில் ஊற்றுனா மெலிசாக வரும். அதுக்கோசம் தான் இப்போ நம்ம இதில் ஊற்ற போகிறோம். ஆமாம், இது வந்துட்டு நம்ம இதுக்குன்னு இல்லை, நம்ம சப்பாத்தி சுடுறது கூட வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். சப்பாத்தி சுட தான் நம்ம வாங்கியிருக்கிறோம், சும்மா இப்போ பேப்பர் தோசை சொல்லான்ட்டு சுட்டு பார்க்கலாமேனு இப்போ நம்ம எடுத்து இதை சுட்டிட்டுக்கிறோம். சரி ஓகே, முதல்ல எந்த கலர் ஊற்ற போகிறேன்? ஆரஞ்சு கலர்ல மங்களமான ஆரஞ்சு, ஆரஞ்சு மஞ்சள் வச்ச மூன்று இருக்குது, எதை வேணாலும் ஊற்றிக்குவோம். ஓகே, நல்லா காஞ்சிருக்கேனே. ம், அவ்வளோ ஊற்றாமா? ஓகே, எப்படி வருதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்க வேண்டித்தான். ஓகே, இதை வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இப்படி அழுத்தி பிடிப்போம். சவுண்டெல்லாம் வருது, சவுண்டு புகையெல்லாம் போடுது. ஆமாம், எடுத்துருமா? தெரியல, எடுத்து பாரு என்னாச்சுன்னு. ஏ பரவாயில்ல, அதே மாதிரி வந்துருச்சு. வந்துருச்சு, திருப்பி போட்டுருவோம். ஓகே, தெரியல. விஞ்ஞானிங்க இருக்கிறாங்களே, அறிவான அறிவு, அந்த அறிவு நம்ம கொஞ்சம் கூட இல்ல. போதுமா, எடுத்து பாரு என்னாச்சுன்னு. சப்பாத்தி சொல்லுங்க, சப்பாத்தி மாதிரி
இது இது என்ன வேற மாதிரி ஃப்ளாப் ஆயிருச்சு ரொம்ப நிறைய ஊத்துனதுனால ஒரு மாதிரி ஆயிருச்சு நல்லா இருக்கா நல்லா இருக்கு நான் ஜாங் ஜாங் சொல்றேன் அவர் ஜாங் ஜாங் பார்க்கலையா ம் நான் உங்கட்ட சாப்பிட்டு பிடிக்குன்னு சொல்றேன் இன்னுமே செம்மையா இருக்கு நம்ம ஸ்கூல் டேஸ்ல சாப்பிட்ட அதே டேஸ்ட் அதே மாதிரியே போய் ஒட்டிக்குது மேல அடிபொளி இப்போ வந்து மேக்சிமம் ஃபுல் ஸ்பீடுக்கு வச்சாச்சு வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே வச்சிருவோம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் எல்லாம் எக்ஸ்பிரிமெண்ட் தான் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து கத்துக்க வேண்டியதான் பாருங்க இது சூப்பரா வந்துருச்சு செம்மையா இருக்கு இதுல பாதி காலையாயிருச்சு சுட சுட அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் இங்க அங்க அங்க சுட சுட அப்படியே இங்க வாய்க்கு போயிட்டே இருக்கு இங்க அடுத்து ஆரஞ்சு கலர் அடுத்து இப்ப மஞ்சள் கலர் ஊத்திக்கலாம் கலர் தயார் மஞ்சள் கலர் பேப்பர் தோசை இங்க இந்த கையில ஆரஞ்சு கலர் பேப்பர் தோசை சின்ன வயசுல இந்த தோசை இதுதான் இப்படிதான் சாப்பிட்டு இருக்கிறேன் நிறைய சாப்பிட்டு இருக்கிறது மாதிரி நானு இப்பதான் பாக்குறேன் இப்ப நானு கொஞ்சம் கெட்டி ஒத்துனாடி பார்த்தா மொத்தமா தெரியுமா இருக்குது இப்ப நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டேன் இப்போ கொஞ்சம் தண்ணி அடுப்பில் ஊற்றிக்கிறேன் அப்ப சின்ன இந்த தோசை தின்னதில்லைன்னு சொன்னாங்கல்ல அப்பளும் கொடுத்து டெஸ்ட் பாரு அதனால படந்து வந்திருக்குது இன்னும் கொஞ்சம் வேகணும் ஆமா வேகணும் ஆமா தண்ணி கொஞ்சம் தண்ணி நிறைய ஊத்தணுமா ஒரு நாள் தண்ணியாடு ஊத்தணும்னா நல்லா படந்து நல்லா மெலிசா வந்துருது இப்பதான் ஒவ்வொன்றதான் இப்ப கத்துக்க முடியுதா இருக்குது ஆமா மாவு பதத்துக்கு தோசை மாவு பதத்துக்கு இருந்ததுன்னா வரமாட்டேங்குது வருது மொத்தமா வருது மொத்தமா வருது அவ்வளவுதான் மெலிசா வரமாட்டேங்குது இப்ப மெலிசா தருவாடி நல்லா படந்து நல்லா இருக்குது சூப்பரா அது பார்க்க ஆசையா இருக்குது எப்படி பாருங்க சக்கரை போடுது அது இன்னைக்குதான் செய்யும் ஃபர்ஸ்ட் சுட்டது எல்லாமே மொத்தமா போயிருச்சு இப்போ இப்ப சொல்றது கரெக்டா இருக்கு ஆமா இதனால மெலிசா அதெல்லாம் சிக்னல் வராதா அதெல்லாம் எந்த சிக்னலுமே வராது மேல ஒண்ணு யார் மேல வேற ஓடிக்கிச்சே மெலிசா ஒத்தன கடியோ ஒரே தோசை ரெண்டா போயிருச்சு அவ்வளவுதான் தயார் இதுதான் ஒரிஜினல் பேப்பர் ரோஸ்ட் ஆமா அரனா மொத்தம் இதாயிரும் ஸ்டிஃப் ஆயிரும் இப்படி தான்டா இருக்கு முன்னாடி முன் பின்னாடி இருக்குது அப்படியே தெரியணும் ஆமா அது நாக்கு ஒட்டுது ரைட் பாருங்க அருமையா இருக்கு பேப்பர் தோசைனா இதுதாங்க பேப்பர் தோசை வாங்க இன்னைக்கு நைட் நம்ம வீட்டுல பேப்பர் தோசை தான் இன்னைக்கு பாத்துருக்கிறேன் கடையில எல்லாம் வைப்பாங்க பேப்பர்ல போட்டு பேக் பண்ணி ஆனா சாப்பிட்டது இல்ல இப்பதான் முத முத சாப்பிடுறேன் சூப்பர் சாப்பிடுறதுக்கு மட்டும் சூப்பர் சொல்றேன் அதுல சூப்பர் இருக்கிறாங்க நல்லா இருக்கு இனிப்பாவும் இருக்கு இது குழந்தைங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க உங்களை விட்டு பிரியவே மாட்டாங்க பக்கத்துலயே இருப்பாங்க இதெல்லாம் ஓவரா இருக்கு அதெல்லாம் செஞ்சே குடுக்க மாட்டாங்க பக்கத்துலயே வேலைன்றாங்க பக்கத்துல ராவடி தாங்க கூட வேலைன்றாங்க மஞ்சள் சுட்டாச்சு ஆரஞ்சு கலர் சுட்டாச்சு இந்த பச்சை ஒன்னு இருக்குது இந்த வெள்ளை ஒன்னு இருக்குது இன்னும் ரெண்டு கலர் இருக்குது இருட்டு வேற கட்டிக்குச்சு அதனால வீடியோ குவாலிட்டி இருக்காதுன்ட்டு இப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம கீழே போயிடலாம் கீழே போயிட்டு இதை வந்து தொடருவோம் ஒரு பிராட்டி பிரஸ் பண்ணிக்கோ வெள்ளை தோசை இதுதான் ஒரு வருஷத்துக்கு நம்ம வீட்டில் தீனி பண்ணமே இதை டெய்லி ஒவ்வொன்றும் சாப்பிட்டு விளையாட போக வேண்டியதான் ஒரு வழியா எல்லாத்தையும் ஊத்தி முடிச்சாச்சு நாலு மணிக்கு ஆரம்பிச்சோம் இப்ப பாருங்க ஏழு மணி ஆயிடுச்சு ஒவ்வொன்னு சாம்பிளுக்கு எடுத்து வச்சிருக்கோம் இங்க பாருங்க
கலர் கலரா பேப்பர் தோசை சுட்டு முடிச்சாச்சு. இதே மாதிரி நீங்க மிஷின் உங்க வீட்டுல இருந்தா மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மிஷின் சப்பாத்தி மேக்கர் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல தேவையில்ல, சும்மா நம்ம இதுக்குமே பழம் போட்டு நம்ம வாங்கி செய்யக்கூடாது. நாங்க வந்து சரி சப்பாத்தி சுடலாம்னு மூணு வாங்கலாம் அவசியமே தான் இருக்க. நாங்க ட்ரை பண்ணி பாக்கறோம், நாங்க ட்ரை பண்ணி பார்த்தோம், நல்லா தான் வந்தது. சூப்பரா இருக்கு. இது மாதிரி உங்களுக்கு மிஷின் இருந்தா நீங்க ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த மாதிரி மிஷின் இருந்தா கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இல்லீனா அதை பத்தியா தேவையே இல்லை. அதை பத்தி நீங்க கடையில ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூபாய்க்கு நாலு தருவாங்க. கடையில கொண்டு ஒரு ரூபாய்க்கு விற்பாங்க. அதை வாங்கி ஆசையா இருக்கிற ஒரு ரெண்டு வாங்கி தின்னுட்டு போயிட்டே நம்ம இருக்க வேண்டியதுதான். அதனால நீங்க அதை பத்தி கவலையா அம்மா செஞ்சதே நாமளும் செஞ்சு பாக்கணும். மிஷின் வாங்க, அதை பத்தி நீங்க நினைக்க கூடாது. நம்ம வீட்டுல இருந்தாலே செஞ்சு பார்த்தேன். வீடியோ வந்து நீங்க முழுசா பாத்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பண்ணுங்க. அம்மா அம்மாக்கு இப்ப கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணுங்க. டாடா, பை பை, சீ யூ. பாய் கைஸ், பேப்பர் தோசை சாப்பிடலாம்.